செய்திகள். கூடுதல் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கூடுதல் அழுத்தம் அளிப்பதை கைவிட வேண்டும் என்று ஆசிரியர்களை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வட்டார அளவிலான செஸ் போட்டிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மதிப்பெண்கள் பெறுவது மட்டுமே வாழ்க்கையல்ல, மாணவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் செஸ் போட்டிகள் நடத்தப்பட்டது. வட்டார அளவில் நடைபெற்ற இப்போட்டிகளில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்பார்கள். இதில் வெற்றி பெறுபவர்கள் சென்னையில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்கவும் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பற்றிய வன உயிரின ஆவணப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல வன பாதுகாவலர் ராமசுப்பிரமணியம் இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டார். யானைகள், புலிகள், மான்கள் உள்ளிட்ட விலங்குகளின் வாழ்வியல் முறைகளை இந்த ஆவணப்படம் விளக்குகிறது. நாகை வேளாங்கண்ணி இடையே அகல ரயில் பாதையில் 110 கிலோமீட்டர் வேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. கடந்த 2 ஆண்டுகளாக நாகை வேளாங்கண்ணி ரயில் பாதையில் நடைபெற்று வந்த மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து 50 பேர் கொண்ட குழுவினர் அகல ரயில் பாதையினை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ரயில் சோதனை ஓட்டத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து புறப்பட்ட ரயில் 15 நிமிடங்களில் நாகப்பட்டினம் சென்றடைந்ததாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் தெரிவித்தார். தமிழக காவல்துறையில் 12 புதிய IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பணிந்தர் ரெட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், உளவுத்துறைக்கு புதிய IGயாக செந்தில்வேலன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே இப்பதவியில் இருந்த ஆசியாமால் அமலாக்கப் பிரிவு IGயாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களின் இளங்கலை படிப்புகளில் சேர நடத்தப்படும் JEE மெயின் 2வது கட்ட நுழைவுத் தேர்வு வரும் 25ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்ட அறிவிப்பில், இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கிய போர்க்கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கார்வார் கடற்பகுதியில் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது விக்ரமாதித்யா கப்பலில் எதிர்பாராத தீ விபத்து ஏற்பட்டதாகவும், உடனடியாக தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் பாதிப்புகள் ஏதும் இல்லை என்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது.